டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்ய படைகள் உக்ரைனுடைய கிழக்கு பகுதிகள் நுழைந்து கொண்டு இருக்கின்றன. உலகம் அதை தடுக்க முடியாமல் பொருளாதாரத்தால் ரஷ்ய அதிபரை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று கருதி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக உக்ரைன் போலந்து நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேச புறப்பட்டிருக்கின்றார். ஐரோப்பிய நாடுகளில் அதிர்ச்சி, ஆனால் தடைகளை விதிப்பதற்கான கடுமையான முயற்சி. ரஷ்யாவினுடைய பங்கு சந்தை 14% விழுந்தது. ரஷ்ய நாணயம் ரூபிள் சரிந்தது. ஆனாலும் ரஷ்ய அதிபர் கலங்காமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கின்றார். கம்யூனிச சர்வாதிகார நாடொன்று 20 வருடங்களில் அடைகின்ற முன்னேற்றத்தை ஜனநாயகத்தால் 100 வருடங்கள் செல்லும் அடைவதற்கு என்பது பழைய பழமொழி. ஆனால் கம்யூனிசம் என்பது ஒரு நாளில் அடைகின்ற முன்னேற்றத்தை ஜனநாயகம் 10 ஆண்டுகள் சென்றாலும் அடைய முடியாது என்பது இந்த நிகழ்வுகளின் யதார்த்தமாக இருக்கின்றது. அப்படி நடந்திருப்பது என்ன? ரஷ்ய அதிபர் தன்னுடைய பாதுகாப்பு சபையை நேற்று கூடியிருந்தார். அதுபோல அமெரிக்க அதிபரும் தன்னுடைய பாதுகாப்பு சபையை அவசரமாக அழைத்து பேசியிருந்தார். இந்த இருவரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது நடைபெற்றது என்ன என்றால், அமெரிக்க அதிபரனுடைய ஜனநாயக சபை செயற்பட்ட வேகத்தை விட ரஷ்ய அதிபருடைய கம்யூனிச சர்வாதிகார சபை செயற்பட்ட வேகம் அதிகமாக இருக்கின்றது. கூட்டம் முடிவடைந்த உடனேயே அவர் உடனடியாக கையெழுத்திட்டு டொனட் லுக்கன்ஸ் இந்த 2 மாநிலங்களையும் தனி நாடுகளாக துணிகரமாக அறிவித்திருக்கின்றார். இப்படி ஒரே நேரத்தில் 2 தனிநாடுகளை பிரகடனம் செய்த வரலாறு அண்மையில் எங்காவது இருக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். எனவேதான் இந்த விவகாரம் மேலை நாடுகளுக்கு அதிர்ச்சி தருவதாக அமைந்திருக்கின்றது. மேலும் ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்ற கருத்தும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் இப்பொழுது தன்னுடைய படைகளுக்கு அமைதி படை என்று பெயர் வைத்திருக்கின்றார். அமைதி படை என்றால் அது என்ன செய்யும் என்பதை உலக வரலாறுகள் பல சந்தர்ப்பங்களில் காட்டி நிற்கின்றன. எனவேதான் பெரும் இறைச்சி கடைகளை உருவாக்கக்கூடிய சூழலை இந்த அமைதி படை ஏற்படுத்திவிடும் என்கின்ற அச்சமும், எதிர்காலத்தில் பெரும் பிரச்சனை வரப்போகின்றதன் அடையாளம் என்பதும், அவர் அமைதி படை வடிவில் இங்கு வந்திருப்பது உக்ரைனுடைய கிழக்கு பகுதிக்காக அல்ல, முழு உக்ரைனையும் சாப்பிட்டு அதன் பின்னர் ஐரோப்பாவிற்குள்ளும் கை வைக்கக்கூடிய சூழல் இருப்பதனால் அவரை எப்படி தடுப்பது என்பதுதான் இன்றுள்ள சிக்கலாக இருக்கின்றது. உலகம் இப்பொழுது உக்ரைனை மறந்துவிட்டது. உலகம் கவலைப்படுவது அடுத்து ஐரோப்பாவிற்கு என்ன நடைபெறப் போகின்றது என்பதுதான். இதனால் தான் ஐரோப்பிய ஒன்றியம் அவசரமாக தீர்வுகளை, அதாவது பொருளாதார தடைகளை அறிவிக்கப் போகின்றது. அப்படி ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் என்ன பொருளாதார தடைகளை அவர் மீது அறிவிக்கலாம் என்பதற்கு மேலை நாட்டு நிபுணர்கள் கூறுகின்ற கருத்து, ஜோ பைடன் மட்டும் கூறியிருக்கின்றார், உக்ரைனுக்கு உள்ளே, அதாவது புதிதாக பிரகடனம் செய்யப்பட்ட 2 நாடுகளுக்குள்ளும் அமெரிக்காவினுடைய நிறுவனங்களோ வேறு எந்த நிறுவனங்களும் முதலீடு செய்யக்கூடாது என்கின்ற 1வது தடையை விதித்திருக்கின்றார். அந்த 2 மாநிலங்களிலும் என்னதான் இருக்கின்றது? ஒரு தனி நாடாக வருவதற்குரிய கடல் வளம், நீர்வளம், நிலவளம், விவசாய வளம் என்று எதுவும் இல்லை. நிலக்கரி சுரங்கங்கள் தான் இருக்கின்றது. அங்கிருந்து எப்படி ஒரு நாட்டை இயக்குவது என்றால் அது கேள்விக்குறிதான் என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. ஆனால் அங்கிருக்கும் மக்களோ 2 தனிநாடுகள் இரட்டை பிள்ளை பிறந்தது போல பிறந்த மகிழ்ச்சியில் வான வேடிக்கைகளை கொளுத்தி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் கூட மரணமடையாமல் 2 தனிநாடுகளை பிறப்பித்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் என்பது டொனட்ஸ் லுக்கன்ஸ் நகரங்களினுடைய பிரதமர்கள் அதிபர்களினுடைய புகழாரமாக இருக்கின்றது.
இருக்கின்றது. இந்த நிலையில் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி தன்னுடைய பாதுகாப்பு சபையை கூடி ரஷ்யாவுடன் தாம் செய்து கொண்ட மின்ஸ்க் உடன்படிக்கையை தம்மை கேட்காமலே கிழித்து வீசிவிட்டார். அதேவேளை உக்ரைன் என்கின்ற நாட்டினுடைய ஆழ்புலத்தின் பகுதியை கடித்து தின்று தனி நாடுகளாக உருவாக்கி இருக்கின்றார் உக்ரைனுடைய அனுமதி இல்லாமல். எனவே தம்மை அவமதித்து விட்டார் என்று தம்முடைய கருத்தை கூறியிருக்கின்றார்கள். மேலை நாடுகள் பொருளாதார தடைகள் மூலமாக ரஷ்யாவை கட்டுப்படுத்தி உக்ரைனுக்கு பெருந்தொகையான பணத்தை வழங்குவதாக ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட பல மேலை நாடுகள் அறிவித்திருக்கின்றன. இவைகள் ஒரு பக்கம் இருக்க, டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் சற்று முன்னதாக பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி மிகப்பெரிய அவலமான சோகம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தாம் எதிர்பார்க்கவில்லை என்றும் தடைகள் வருவதாக குறிப்பிட்ட அவர் என்ன விதமான தடை என்று கூறவில்லை. ஆனால் தடை என்பது முதலாவதாக ரஷ்யாவினுடைய உடைமைகள் ஐரோப்பா உட்பட மேலை நாடுகளில் தனி நபர்களினுடைய பெரும் சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற பொழுது ரஷ்யர்களுக்கு அது முதலாவது வழியாக அமையும். இரண்டாவது ஸ்விப்ட் கோட், அதாவது சர்வதேச நாடுகளின் ஊடாக பணத்தை பரிமாற்றம் செய்கின்ற ஸ்விப்ட் கோட் இலக்கத்தை ரஷ்யாவிற்கு தடை செய்தால் வெளிநாடுகள் எதுவுமே ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து டாலர் பரிமாற்றத்தை செய்ய முடியாது. இதனால் ரஷ்யா பெரும் பின்னடைவை சந்திக்கும். இது போன்ற தடைகளை செய்த காரணத்தினால் இன்று வடகொரியா மிகப்பெரிய வறுமை நாடாக இருக்கின்றது. ஈரான் செயற்பட முடியாத நாடாக இருக்கின்றது. அதுபோல ஒரு நிலைக்கு ரஷ்யாவை தள்ளுவதற்கு மேலை நாடுகள் முயற்சி எடுக்கும் என்று முதல் கட்டமாக கூறப்படுகின்றது. இது மேலும் மேலும் அதிகரித்து மூன்று கட்டங்களாக ஆழமாக செல்லும் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறு செய்கின்ற பொழுது ரஷ்ய அதிபர் அதை மதித்து அதிலிருந்து பின்வாங்குவாரா என்றால், ரஷ்ய அதிபரை மட்டுமல்ல ரஷ்யாவுடன் வியாபாரம் செய்யும் மற்ற நாடுகளையும் இது பாதிக்கப் போகின்றது. உதாரணமாக டென்மார்க்கில் இருந்து 15 பில்லியன் கொரோனர்களுக்கு பொருட்கள் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதியாகின்றது. அதை ஏற்றுமதி செய்ய முடியாத நெருக்கு வாரம் வரும். இவ்வாறான சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் ரஷ்யாவிற்கு அதை பற்றி விளங்கும் என்று கூற முடியாது. இவைகள் எல்லாவற்றையும் நன்கு வாசித்து அறிந்த பின்னர் தான் இவைகளை பற்றி கவலைப்பட நமக்கு நேரமில்லை என்றும், ரஷ்யா கண்ணை மூடிக்கொண்டு தன்னுடைய வழியில் செல்வதாக அவர் முடிவு செய்திருக்கின்றார். இதனால் மேலை நாடுகள் கூறியிருக்கின்ற மூன்று குற்றச்சாட்டுகள், ஒன்று சக நாடுகளை அவர் மதிக்கவில்லை, உதாரணமாக மற்ற நாடுகளின் துண்டுகளையும் இன்னொரு நாடு கடித்து தனி நாடாக உருவாக்கிவிடும், இரண்டாவது சர்வதேச சட்டம் இவ்வாறான செயல்களை செய்தல் கூடாது என்று கூறுகின்றது. அந்த சட்டத்தையும் இது சர்வதேச சட்டம் தானே அல்லாமல் ரஷ்யாவிற்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று தூக்கி வீசிவிட்டார். ஜனநாயகத்தை அவர் மதிக்கவில்லை. நாங்கள் ஜனநாயக நாடு இல்லை, கம்யூனிச சர்வாதிகார நாடு, நமக்கெதற்கு ஜனநாயகம் என்று அதையும் அவர் தூக்கி வீசிவிட்டார். இந்த நிலையில் மேலை நாடுகள் அடுத்த கட்ட தடையை இன்று மாலை அறிவிக்க இருக்கின்றன. தடைகள் வந்தால் என்ன நடைபெறும்? கிழக்கு உக்ரைனில் இருக்கின்ற தன்னுடைய படைகளை தொடர்ந்து உக்ரைனை நோக்கி உள்ளே நகர்த்தி கொண்டு செல்வார். மேலும் பல நாடுகளுக்குள் தன்னுடைய படைகளை உள்ளே அனுப்புவார். இதனால் தொடர்ந்து தலைவலிகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். ஏனென்றால் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரை அவருக்கு இவைகள் எல்லாம் விளங்கப் போவது கிடையாது. அவர் அடிக்கு அடி, வெடிக்கு வெடி என்று எதிரிக்கு எதிராக செல்லுகின்ற ஒரு பாத்திரம்தான். இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன வரப்போகின்றது என்பதற்கு ஒரே ஒரு பதில், ரஷ்ய அதிபரனுடைய காலம் முடிவடையும் வரை இந்த விவகாரம் தொடரத்தான் செய்யும். ரஷ்யாவில் புதிய ஒருவர் வருகின்ற பொழுது சிலவேளை நிலைமை மாறுபடக்கூடிய சூழல் ஏற்படலாம். ஆனால் அவர் இருக்கும் வரை இந்த விவகாரத்தில் எந்த தளர்வும் ஏற்படாது. ஏனென்றால் அவர் ஈகோ பிரச்சனையின் உச்சத்திற்கு சென்று விட்டார். அவர் என்ன செய்ய போகின்றார் என்பது குறித்து மெயில் ஆன் சண்டேயில் பிரித்தானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லிஸ்டூஸ் அவர்கள் வழங்கிய கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேட்டியினுடைய வடிவத்தை அடுத்த செய்தியில் காண தயாராகுங்கள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.